ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு விஃப்டி கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன போடு ஹெட்செட் வேறு லெவலில் இருந்திருக்கோம் நீங்கள். சரி, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம இந்த சீஸ் கேக் அப்படி சொல்லிட்டு பிங்க் கலரில் ஒரு கேக் வரப்போகுது. ஸோ அந்த கேக்கை எப்படி எடுக்கிறது, அதை வச்சு அந்த பிங்க் டெவில் காஸ்ட்யூமாக அந்த பெர்ஃபெக்ட் இதை மண்டல், ஸோ அதை எப்படி ரிடீம் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப்பனாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன் அப்படிங்கிட்டிங்கன்னா நிறைய கிவ்அவே பற்றி சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் இந்த சீஸ் கேக் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம தான் சீக்கிரம் சொல்கிறோம் அப்படிங்கிறதுல பெருமைப்படலாம். ஓகே, ஸோ ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் கிவ்அவே பற்றி எல்லாமே சொல்லிடுறேன். கிவ்அவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு 50K வர வைக்கிறது உங்கள் பொறுப்பு. ஓகேவா, உங்கள் பொறுப்பு தான். ஸோ 50K வரட்டும், வந்ததுக்கப்புறம் 10,000 டைமண்ட்ஸ்க்கு நான் கிவ்அவேஸ் கொடுக்க போகிறேன். ஸோ 10,000 டைமண்ட்ஸ்க்கு அப்படி என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுக்குறது எவ்வளவோ இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 10,000 டைமண்ட்ஸ்க்கு ஏதாவது கொடுப்பேன். ஸோ அப்படி 10,000 டைமண்ட்ஸ் கிவ்அவே வேணும், சீக்கிரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக 50K என்னை கொண்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ட்ரீட் இருக்குது, அதெல்லாம் நான் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ ஃபேஸ் ரிவீல் கேட்டிங்க, ட்ரை பண்ணலாம், முடிஞ்சால் பண்ணலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து இது பார்க்கலாம். ஸோ அப்புறம் இந்த சீஸ் கேக் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த கேமோட பர்த்டே அப்படிங்கிறதுனால ரெண்டு வகையான கேக் விட்டுருக்காங்க. ஸோ பர்த்டேக்கு நம்ம கேக் வெட்டுவோம் ரைட்டா. ஸோ அதனால் ரெண்டு கேக், ஒரு கேக் வந்து ஏதோ சாக்லேட் கேக்கா, சீஸ் கேக்கு, இன்னொன்று வந்து ஸ்ட்ராபெரி கேக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராபெரி கேக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அது எப்படி கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 25ஆம் தேதி, அதாவது நாளைக்கு, நமக்கு வந்து சீஸ் கேக் கிடைக்கும். ஓகேவா, ஸோ சீஸ் கேக் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். எப்படி எடுக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்மளோட டெத்து லூட் பாக்ஸில் இருக்குமா அப்படின்னு இருந்திருக்கலாம். ஸோ இல்லைன்னா வேறு எதுவும், வேறு எப்படி எடுக்குதுன்னே நிறைய பேர் தெரில, லாகின் பண்ணால் கொடுப்பாங்களான்னு தெரில. ஸோ அதை பற்றி நமக்கு எதுவுமே தெரிலன்னு வச்சுக்கோங்களோ ஒரு ஐடியா இல்லை. ஸோ நமக்கு வந்து ஒரு வீடியோ கிடச்சிருக்கு, அந்த வீடியோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேப்பில் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல ஒரு மாதிரி பர்த்டே கேக்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் ஹாப்பி பர்த்டே ஃப்ரீ ஃபைன்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இந்த மாதிரி கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து வேறு எதுவும் இல்லை, நீங்கள் நல்லா சுடணும் அதை. ஸோ அதுக்கு வந்து ஒரு 1000 HP வச்சுருப்பானுங்க, அந்த 1000 HP நம்ம சுட்டு காலி பண்ணணும். ஸோ சுட்டு காலி பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு வந்து சீஸ் கேக் கிடச்சிரும். ஸோ சீஸ் கேக் ஸ்ட்ராபெரி கேக். ஸோ அந்த ஸ்ட்ராபெரி கேக் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்ட்ராபெரி கேக் வச்சு தான் நம்ம 15 ஸ்ட்ராபெரி கேக் கிடச்சா நம்ம வந்து அந்த லெஜெண்டரி பண்டிலே எடுத்துடலாம். அது வந்து சூப்பரான இது. ஸோ லெஜெண்டரி பண்டில் வந்து உண்மையிலேயே ஒர்த்து தான், ஏன்னா அது வந்து டைமண்ட் ராயல், மற்ற சர்வருக்குலாம் டைமண்ட் ராயலில் கொடுத்ததை நமக்கு வந்து இப்படி கொடுக்குறானுங்க. நமக்கு பண்டிலாக கொடுக்குறது, மற்ற சர்வருக்கு வந்து எமௌண்ட்டாக தரானுங்க. ஸோ அந்த எமௌண்ட்டும் நம்ம ஏற்கனவே இருக்கிற எமௌண்ட் தான், நமக்கு வந்து இந்த கழுத்து வெட்டுற மாதிரி ஒரு எமௌண்ட் கொடுத்தாங்களா, அந்த எமௌண்ட் தான் அது. ஸோ உண்மையிலேயே நமக்கு வந்து இது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். ஸோ வேறு எதுவும் இல்லை. அது அப்புறம் நாளைக்கு வந்து ஒரு புது மோட் ஒன்று வரப்போகுது, அது என்ன அப்படிங்கன்னா பிக் ஹெட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ பிக் ஹெட் மோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரேம்பேஜ் விளையாடிருப்பீங்க, அந்த ரேம்பேஜ் மோட் மாதிரியே தான் வரப்போகுது. ரேம்பேஜோட ஒரு சின்ன திருத்தம் இருக்கும். ரேம்பேஜில் வந்து நீங்கள் ஓடுற ஸ்பீடு கூடும், இதில் வந்து நீங்கள் ஓடுற ஸ்பீடு கூடாது. இதில் வந்து உங்களோட தலை பெருசாகும். ஸோ தலை பெருசானால் என்ன நடக்கும்னு தெரியும், ஹெட்செட் ஈஸியாக வாங்குவீங்க, அது ஒன்று தான் மெயின். ஹெட்செட் வாங்கினே போதும், அவன் சும்மா வச்சாலே ஹெட்செட் தான் உள்ள உங்களுக்கு. ஸோ அந்த மோட் வந்து ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டைமண்ட்ஸ் ஃப்ரம் கரீனா, உண்மை தான். ஸோ கருணாகரன் நமக்கு ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் தரான், அதை எப்படி ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறது, சீக்கிரமாக எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டைமண்ட்ஸ் ஃப்ரீயாக மேஜிக் கியூப் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ மேஜிக் கியூப் வந்து நாளைக்கு தருவானான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தரல. ஸோ தந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தருவானுன்னு தெரில, மேஜிக் கியூப் வாங்கினா புது காஸ்ட்யூமே விடலை, தந்தாலும் ஒன்று தான், தராட்டி ஒன்று தான். ஓகே, இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து சீஸ் கேக் பற்றி நம்ம மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கும். ஸோ சீக்கிரமாக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு போட்டும். 50K நீங்கள் நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிவ்வேஸ் கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக், ஷேர் ரொம்ப முக்கியம், லைக் ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.